பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஐந்து கரத்தனாய் ஆனைமுகத்தனாய் இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனாய் நந்தி மகனாய் யானக்குழுந்தாய் விளங்குகின்ற விகடச்சக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறி நின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை கைதொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகெழும் தருமானை பாகத்திலே வைத்து அருள் செய்யும் பெருமானாக பவளனிடம் சைலம் போல் வரும் யானைமுகப் பெருமானை தருவானாக பொறியானை மகிழ ஏறும் பெருமானாக அருணகிரி பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் சீரடிகளை சிந்தையிலே பதித்து கொண்டு துணையாக தொழும் தெய்வமாக பெற்ற தாயாக சுதிகளின் பணையாக கொழுந்தாக பதிகொண்ட வேறாக எனக்கு எல்லாமாக விளங்குகின்ற அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை சிந்தையிலே பதித்து கொண்டு குன்றம் ஏறி குளிர்மழை காத்தவனாக அன்று ஞானம் வளர்ந்த பிரானாக பரனாக விளங்குகின்ற திருவேங்கடமுடையான் சீரடிகளை வணங்கி போற்றி வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அகரமகால் மிகச்சிறப்பான சங்கத்தின் மூலமாக தமிழ் வளர்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தையும் மிக செழிப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே சேலத்திலே என்னாலே தேதி கொடுக்க முடியாத அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும். குகையில் 30 நாள், அம்மாப்பேட்டையில் 30 நாள், அதே மாதிரி பட்டக்கோவில், பல இடங்களிலே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ கொஞ்ச காலமாக ஆன்மீகம் தழைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆலயங்களிலே கூட்டம் பெருகி இருக்கிறதே தவிர ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்கிற அளவு மற்ற ஊர்களிலே இருக்கிற அளவு சேலத்திலே இல்லை. அது வெளிப்படையாகத்தான் சொல்லணும். திருவிழாக்களிலே திரைப்பட பாடல்களும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிற பட்டிமன்றங்களும் அவைதான் பெருகி இருக்கிறது. ஆனால் கேட்பவர்களுக்கு உணர்வு மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அதை நான் நன்றாக பார்க்க இப்போ அழகாக சொன்னார்கள். நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே அம்மாவிடத்திலிருந்து பதில் வந்திருக்கும். நிறைய, அதுவும் இளைஞர்கள் நிறைய ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோன் வரும், வெளிநாடுகளிலே இருந்தெல்லாம். அம்மா, இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது, உங்கள் பேச்சை கேட்டேன் தீர்ந்து போச்சு. அவருக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நிறைய வரும், சஷ்டி விரதம் எப்படி இருப்பது, நான் சஷ்டி விரதம் இருந்தேன், குழந்தைக்கு முருகர்னு பேர் வைக்கலை, அது நந்தி மறந்த செயல்னு நீங்கள் பேசினதை கேட்ட பிறகு எனக்கு பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறதுலையே பாதி பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்திருக்கிறவங்க தான் நிறையவே தவிர கேட்டுட்டு வந்தவங்க குறைவு. சேலம் ருக்மணி என்று யார் போட்டார்களோ தெரியாது, உலகம் முழுக்க என் பெயர் பரவி இருந்தாலும் சேலத்திலே என்னுடைய பேச்சை கேட்க ஆசை இருக்கிறதே தவிர நிகழ்ச்சிகளை அமைக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இல்லை. பொருளுக்காக நான் சொல்லலை, என்னுடைய எண்ணமே பொன்னையும் பொருளையும் விட தமிழையும் ஆன்மீகத்தையும் தான் நான் மிகப்பெரிய செல்வமாக கருதுகிறேன். என்னோடு பழகினவர்களுக்கெல்லாம் தெரியும், சாப்பிடாமல் கூட 4 நாள் இருப்பேன், 1 நாள் 1 மணி நேரம் என்னால் படிக்காமல் இருக்க முடியாது. இந்த குழந்தைகளெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க, எங்கே பார்த்தாலும் புஸ்தகம் தான் இருக்கும். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு நிறைமாத கர்ப்பிணி எப்படா அந்த குழந்தையை வெளியே தள்ளுவோம்னு தவிப்பா. மாதம் ஆக ஆக எப்படா பிரசவமாகும் குழந்தையை வெளியே தள்ளுவோம்னு துடிப்பா. அந்த குழந்தையும் எப்படா வெளியே வருவோம்னு துடிப்போம். அந்த ரெண்டு துடிப்பும் சரியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சுகப்பிரசவம்னு பேர். தாய்க்கு மட்டும் அக்கறை இருந்து குழந்தை வெளியே வரமாட்டேன் தவிச்சாலோ, இல்லை குழந்தை வெளியே வர தவித்து கொண்டு தாய் அதற்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுக்காமல் இருந்தாலோ, அது சிசேரியன் ஆகலாமா வேறு என்ன ஆகலாமாங்கிற செயற்கை முறைகள் வரும். அதே மாதிரி எனக்கு ஒரு பிரசவம், எனக்குள்ளே போட்டு வைத்திருக்க நிறைய செய்திகளை வெளியே சொல்ல வேண்டும் என்ற ஆசை, அந்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கும் வெளியே வரணும்னு ஆசை தான். ஆனால் என்னமோ தெரியல, சேலத்தில் மட்டும் அது வெளியே வராமல் சிசேரியன் ஆகுமோன்னு சந்தேகமாக இருக்குது. உண்மையிலேயே அவர் சொன்னார்,
இலங்கைக்கு 18 முறை. நீ இலங்கையை போல ஆன்மீகத்திலேயும் தமிழிலேயும் அக்கறை உள்ள நாடு உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இத்தனைக்கு அவர்களைப் போல இழப்பை சந்தித்தவர்கள் யாருமே இல்லை. ஒத்தொத்தர் வீட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒருத்தராவது இறந்திருப்பார், ஒரு பெண்ணாவது கற்பழிக்கப்பட்டிருப்பார். சுனாமியில் அத்தனை நகையும் தங்கமும் தொலைத்தவர்கள் உண்டு, ஆனால் ஒருத்தர் கூட அந்த இழப்பை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நாம் ஒரு 10 பைசாவை இங்கே தொலைச்சுவிட்டா வீடு போகிற வரைக்கும் தேடிட்டு போவோம், இங்கே தொலைச்சுவிட்டு வீடு போகிற வரைக்கும் தேடுவோம். பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுவோம், 10 பைசா எங்கேயோ விழுந்தெடுத்து 10 பைசா. அவங்கக்கிட்ட அது கிடையாது. கூட்டம்னா வந்து அந்த ஆன்மீகத்தை கேட்கறதுக்கும் தமிழை ரசிப்பதற்கு வருகிற கூட்டம் இருக்கே, அங்கே வெட்டி கதை பேச முடியாது. ஒரு முறை ஒரு கவியரங்கம் வைத்திருந்தார்கள். நம்ம ஊரில் பெரிய ஆள் தான் வந்து அங்கே தலைவராக நடுவர் உட்கார்ந்தார். ஒவ்வொரு கவிஞர் பாச பாட பாட இவர் உடனே ஒரு 10 நிமிஷம். அடுத்த நாள் அங்கே பெரிய விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார்கள் அங்கே. அதில் எழுதியிருந்தால், இனிமேல் தயவுசெய்து தமிழ்நாட்டு கவிஞர்களை தலைமை வைக்க கூப்பிடாதீர்கள், இதை விட வேணுமா? அந்த அளவுக்கு அவர்கள் கேட்பார்கள். ஏன்னா கீழே இருக்கிறவங்க நம்மளை விட அதிகம். அங்கே 1 கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரிகிற தேவாரம் இங்கே இருக்கிற ஓதுவாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே தமிழும் ஆன்மீகமும் இணைந்து கிடக்கிறது. மொழியே தெரியாத மிகப்பெரிய நாடான நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கிற பிரான்ஸு, அங்கே வந்து கேட்ட கூட்டம் இதை போல 10 மடங்கு இருக்கும். பெரிய புராணம். எதற்கு சொல்கிறேன் என்றால், கேட்கிறவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, கொடுப்பவர்களுக்கு அக்கறை குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்னா எனக்கு மூத்தவளாக நான் இருக்கிற காரணத்தினால பல பேச்சாளர்களுக்கு நான் சொல்லுவேன், இதைத்தான் படித்து கொண்டு வந்து பேசுங்கள். ஏதோ பேச்சு கடையில் 2 சினிமா பாட்டு 2 குட்டி கதை இதை சொல்லினா பட்டிமன்றம் முடிஞ்சு போச்சு. தப்பு. நாம் பேசிவிட்டு போன பிறகும் கூட நெஞ்சிலே நிற்க வேண்டும் ஒரு வார்த்தையாவது. சாப்பிட்டு முடித்த பிறகு தொண்டையிலே அந்த சாப்பிட்ட பொருள் ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா என்னப்பா சாப்பாட்டில் விசேஷமா, ஒருத்தர் சொல்வார் அங்கே போட்டிருந்த பாதுஷா நல்லா இருந்தது, இன்னொருத்தர் சொல்வார் எலுமிச்சங்காய் ஊறுகாய் அவ்வளோ நல்லா இருந்தது. ஏதாவது ஒன்று மற்றவர்களின் நாக்கிலே கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கணும். அதுக்காகத்தான் இங்கே அன்பு வந்து எங்கிட்ட கேட்ட உடனே என்ன தலைப்புமா ஆன்மீகம், யோசிக்கவே இல்லை. நான் யோசிக்கவும் இல்லை, நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லலை. பக்கத்தில் தான் அப்படி உட்கார்ந்துருந்தார். என்னம்மா பேசுகிறோம், ஆலயங்கள் ஏன் திடீர்னு வந்தது தான். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அந்த இறைவி என்னுடைய உள்ளத்திலே பொறித்தட்டுக்கிற மாதிரி எதை சொல்லுகிறாளோ அதைத்தான் தலைப்பாக கொடுப்பேன். யோசிக்கவே மாட்டேன். ஃபோன்லேயே கேட்பாங்க, நாளைக்கு சொல்கிறேன், 2 நாள் கழித்து சொல்கிறேன் கிடையாது. அப்போவே எனக்கு எது வேணுமா, நதிக்கரை நாடல்கள் என்னமோ தோணும் சொல்லுவேன். நான் பாட்டு புள்ளி மாறிய கோலங்கள் கேட்குறவங்களுக்கு அது எதை பற்றினே தெரியாது. அது ஏன்னா அது யோசிக்கணும், இது எதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே ஆலயங்கள் ஏன் ஒன்றே ஒன்று மட்டும் அன்புகிட்ட சொன்னேன், இதை போட்டுட்டு ஐயா கிட்டேயும் கேள்விக்குறி போட்டுறாதீங்க ஆச்சரியக்குறி போடுங்கன்னு. என்ன வித்தியாசம், கேள்விக்குறி போட்டால் அது நாத்திகம். ஆலயங்கள் ஏன், கோயில்கள் ஏன், பூசாரி ஏன், இது கேள்விக்குறி போட்டால் அது நாத்திகம். ஆச்சரியக்குறி போட்டால் இந்த ஆலயங்கள் இத்தனை இருக்கிறது, இதனால் என்ன பிரயோஜனம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணம். அதுக்காக தான் ஆச்சரியக்குறி போட சொன்னேன். இதில் அவ்வையில் இருந்து எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஹோட்டல் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை, சினிமா தியேட்டர் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை, போத்தீஸ் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை, சென்னை சில்க் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லலை, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் சொன்னது அதுதான். இங்கே என்ன வசதி இருக்கோ, தண்ணி வசதி இருக்கோ இல்லையோ, ஆறு ஓடுகிறதோ இல்லையோ, அதை பற்றி கவலை இல்லை. கோவில் இருக்கா அங்கே குடியிரு, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அடுத்தது சொல்கிறா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எது நல்லதுன்னு கேட்டால், ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டால், இறைவனை வணங்குவது. எங்கே, கோயிலில் போய் வணங்குவது. நாவுக்கரசர் அழகாக சொல்வார், கோவிலே இல்லை என்றால் அந்த ஊரெல்லாம் ஊரெல்லாம் அடவி காடே, பாங்கோடு பலதளிகள் இல்லாத ஊரும் பல கோவில்கள் இருக்கணும், பாங்கோடு பலதளிகள் இல்லாத ஊரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும் வெண்குடையும் விதானமும் இல்லாத ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடு. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரு. அந்த ஊரில் என்ன இருந்தாலும் ஒரு கோவில் இல்லைன்னா அதில் செல்வமும் இல்லை மங்களமும் இல்லை. திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும், திருவிண்ணீர் அணியாத திருவில் ஊரும்,
பருக்கோடு பல தடிகள் இல்லாத ஊரும் இத்தனை இருக்கணும். பக்தியோடு பாடுகிறவர்கள் இருக்கணும். விருப்போடு வெண்சங்கம் ஊதாத ஊரும் அப்படிப்பட்ட அந்த ஊரெல்லாம் காடு தானே தவிர ஊரல்ல. ஏத நம்முடைய இந்தியாவில் வடக்கே காஷ்மீர்லேருந்து கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும், மேற்கே அரபிக்கடல்லேருந்து கிழக்கே வங்காள விரிகுடா வரைக்கும் இருக்கிற கோவில்களை நீங்கள் பார்க்கணும்னா ஒரு பிறவி போதாது. இந்திய நாட்டுக்கு பேரே கோவில் நாடுன்னு தான் பேர். தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. அத்தனை ஆலயங்கள், அதுலேயும் 1500-2000 வருஷங்களுக்கு முற்பட்ட ஆலயம், காலங்களை சொல்ல முடியாத ஆலயங்கள் இத்தனையும் நிறைந்திருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான். அதுலேயும் தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம். தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகம்னா எந்த அளவில்? பெரிய கோவில்கள் அதிகம். வடநாட்டில் கோவில் இல்லாமல் இல்லை, இதை விட அதிகம். ஆனால் தமிழ்நாட்டு கோவில்கள் அளவிலேயும் அமைப்பிலேயும் மிகப்பெரிய, ஆன்மீகத்திலேயும் மிகப்பெரிய கோவில்கள். அப்படிப்பட்ட கோவில்கள் எல்லாம் நாடாண்ட பல்லவனும் சோழனும் பாண்டியனும் விஜயநகர பேரரசும் கட்டிய கோவில்கள். அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த ராஜராஜ சோழன் மாளிகை எங்கே இருந்ததுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செங்கல் கூட கிடையாது. மகேந்திர பல்லவன் காஞ்சிபுரத்தில் ஆண்டானே, அவனுடைய அரண்மனை எங்கே இருந்தது குறிப்பு காட்ட முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் ஆண்டாரே, அவருடைய இடம் எங்கே இருந்தது தெரியாது, அடையாளமே இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய ராஜராஜேஸ்வரமாக தஞ்சை பெரிய கோவிலும், ராஜேந்திரன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்து கோவிலும் இப்போல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்திலே பல்லவர்கள் கட்டிய அற்புதமான கைலாசநாதர் ஆலயம் முதலான ஆலயங்களும் பார்க்க முடியாத அளவுக்கு தெரிந்திருக்கிறது. அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவனெல்லாம் தன்னை வளர்த்து கொள்ளுவதை விட தன் நாட்டிலே ஆன்மீகத்தை வளர்க்குவதற்குத்தான் பாடுபட்டான். அதனால தான் அவனோட அடையாள சின்னங்களே இல்லை. இன்னைக்கு அரசியலில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெரிய பங்களா கட்டிக்கிறாங்களே தவிர, உள்ளூரில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு ஒரு செங்கலை வைக்கிறதுக்கு கூட, ஒரு பூஜை நடக்கக்கூட எந்த காரியமும் செய்யறதில்லை. செய்யாட்டாலும் போது கொள்ளையடிக்காமல் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு ஆலயங்கள், மக்கள் கோயிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோவில்னு பேர். இப்போ திருவண்ணாமலைக்கு இப்போ எல்லாரும் அநேகமாக போயிருப்பீங்க, 99%. ஏன்னா இந்த பௌர்ணமி மலை சுத்துறதுன்னு ஒன்று வந்தாலும் வந்தது, எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நான் சொல்லுவேன் வேடிக்கை என்ன, ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் திருவண்ணாமலையில் நான் பேசுகிற வழக்கம். இன்றைக்கி எனக்கு சேலத்தை விட திருவண்ணாமலை தான் தாய் வீடு மாதிரி. அங்கே இருக்கிற அண்ணாமலையும் உண்ணாமலையும் தான் எனக்கு அம்மா அப்பா. அங்கே பேரீச்சமழை விற்கிறவன், பொறிகடல் விற்கிறவன், அத்தனை பேருக்கு நான் அம்மா. ஏனென்றால் திருவண்ணாமலை அந்த அளவுக்கு ஈடுபாடு உடைய ஒரு சின்ன ஊர் தான். நானும் கிட்டத்தட்ட 50 வருஷங்களாக பார்த்து கொண்டு வர்றேன். இப்போ இருக்கிற கூட்டம் அப்போ இல்லை. அப்போல்லாம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிரி சுற்றுவாங்க, உள்ளூர்காரங்க யாராவது 10 பேர் போவான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா ஊர்லேருந்தும் பஸ் விடுறான். காலேஜில் படிக்கிற பையன், ஆஃபீஸில் இருக்கிறவன், எல்லா ஆஃபீஸ் முடிஞ்சோன்னே சாயந்தரம் கிளம்ப வேண்டியது, ராத்திரி திருவண்ணாமலைக்கு போக வேண்டியது, மலையை சுற்ற வேண்டியது, காத்தால் வந்துட வேண்டியது. இதில் எத்தனை பேர் பக்தியோடு சுற்றுறாங்க தெரியாது. அது வந்த கூட்டம் எப்படி பெருகிட்டு தெரியுமா? ரஜினிகாந்த் மலை சுற்றுறாருன்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான், அதை நெஜம் நம்பிட்டு 100 பேர் வந்தான். இளையராஜா ராஜகோபுர திருப்பணிக்கு பணம் கொடுத்தார், இளையராஜா வருகிறாருன்னா அதுக்கு ஒரு 100 பேர். சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டமே தவிர அண்ணாமலையாரை பார்க்க வந்த கூட்டம் ரொம்ப குறைவு. நான் வேடிக்கையாக சொல்வேன், கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் அந்த ஊரில் இருக்க மாட்டார், ஊரை விட்டு வெளியேறுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரை அசுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்னதானம் என்ன எல்லாம் நானும் அதுங்க அன்னதானம் பண்ணுறேன், ஆனால் வயிற்றுப்பசிக்காகத்தான் சோறு. ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டு வயிறு நம்பிட்டு அடுத்த இடத்துல வாங்கப்படாது. அங்கே அப்படி இல்லை, இங்கேயும் வாங்க வேண்டியது, 4 வாய் திங்க வேண்டியது, கீழே போட வேண்டியது. அங்கேயும் வாங்க வேண்டியது, 4 வாய் சாப்பிட வேண்டியது. தெருவெல்லாம் சோறு, மிதியலாடும் மிதியலாடும், தப்பு. அப்போ அது பொழுதுபோக்கா உண்மையிலேயே ஒரு அக்கறை உள்ள பிரயாணமா? இல்லை. அதனால தான் தலைப்பே கொடுத்தேன். இன்றைக்கு பார்த்தா கூட்டம் அதிகம். அன்னைக்கு 15 பேர் மலை சுற்றுறான், இன்றைக்கி 10,000 பேர் சுற்றுறான் ஒரு பௌர்ணமிக்கு. அப்போ அந்த அளவுக்கு பக்தி பெருகி போயிடுத்துன்னு அர்த்தமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இப்போ இந்த பெரிய ஹாலில் 2 லைட் போட்டால் இருட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இதுலேயே 50 லைட்டு போட்டால்
இருட்டே இருக்கப்படாது, வெளிச்சமாக இருக்கணும், அதுதானே வாஸ்தவம். அப்போது 10,000 பேர் கோயிலுக்கு போகிறார்கள் என்றால் குற்றங்கள் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ 10,000 பேர் கோவிலுக்கு போகிறாங்க, காவடி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, குற்றங்கள் பெருகி கொண்டே போகிறது. இத்தனை விளக்கு போட்டு இருட்டாக இருக்குன்னா விளக்கு மேலே மிஸ்டேக்கு, அது சரியில்லை. அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்றும் கூட அங்கே இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் குறையாமல் பெருகுமே ஆனால் அது உண்மையான ஆன்மீகமும் இல்லை, பக்தியும் இல்லை. கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? ஆலயம், ஆனால் உயிர், ஆத்மா, ஆத்மா லயிக்கக்கூடிய இடம்தான் கோவில். இப்போ கண்ணுக்கு நல்ல டிவியில் சீரியல் பார்த்தா கண்ணுக்கு நல்லாயிருக்கு, பாட்டு கேட்டால் காதுக்கு நல்லாயிருக்கு, லயித்து கேட்குறோம், நல்ல சாப்பாடு வாய்க்கு, நல்ல வாசனை மூக்குக்கு, நல்ல தென்றல் காற்றும் மெத்து மெத்தின் படுக்கையும் உடம்புக்கு. ஆனால் இது புலன்களுக்குத்தானே தவிர இது மனசுக்கு இன்பம் தருகிறதா? இல்லையே. நீங்கள் அறுசுவை உடவை போட்டிருப்பீங்க, பாதாம் அல்வா என்ன அதென்ன இதென்ன எல்லாம், மனசில் நிம்மதி இல்லாத ஒருத்தனுக்கு அந்த சாப்பாடு இனிக்குமா? பாட்டு காதில் ஏறுமா? பார்க்குற டிவி தொடர்ந்து பார்க்க முடியுமா? கண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மனசை எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது இதெல்லாம் உடம்புக்குத்தான் லயமே தவிர ஆத்மாவுக்கு லயம் இல்லை. ஆத்மா என்பது மனசு, அது கருப்பா சிவப்பா யாருக்கும் தெரியாது, குட்டையா நட்டையா தெரியாது, அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கை உடஞ்சி போனால் வேற கை ஒட்ட வைக்கிறார் டாக்டர், குடல் உடஞ்சி போனால் கூட வேற குடலை உள்ள திணிக்கிறோங்கிறான். ஆனால் மனசு கெட்டு போனால் என்ன பண்ணுறது? மனசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே இவன் மாற்ற முடியும், நமக்கே தெரியாது. அது ஒரு வேடிக்கை இல்லை, நம்ம கண்ணு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டு வாசப்படி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டு சமையலறை எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள மனசு இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியலன்னா இது வேடிக்கையாக இல்லை? நம்ம என்ன எல்லாம் தெரிஞ்சவங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறமே, வேறு ஒன்றும் வேண்டாண்டா, உன் மனசு எங்கே இருக்குது தெரியல, உன்னை பற்றியே தெரியாத போது நீ உலகத்தை பற்றி என்ன தெரிந்து கொள்ள போகிற? அந்த மனசு எந்த இடத்துல லயிக்கிறதோ அப்பொழுது புலன்கள் எல்லாமே அடங்கிடும். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் சொல்வார், முருகா ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதால் சேர ஒட்டார், ஐவர் செய்வதன் யானினி சூரனை சோற நிட்டூரனை காருடல் சோரி கக்கிட இமைப்போதில் கொன்றவனே. ஓர ஒட்டார், என்னை சுத்தமாக உன்னை நினைக்க விட மாட்டேங்கிறான். உன்ன ஒட்டார், அதை பற்றி செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஒன்று கொடுத்துறதுல குடியிருக்கீங்க, நாலு கொடுத்தனும், அது அப்பார்ட்மெண்ட்டாகவே வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒன்று. உங்களுக்கு இன்றைக்கி சஷ்டி விரதம், சஷ்டி கவசம் போட்டு கேட்போம், டேப் போடுறீங்க, சஷ்டி போடுறீங்க, பக்கத்து வீட்டில் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு பாட்டு போடுறான் அவன், இந்த பாட்டுக்கு மீறி அந்த பாட்டு நிற்கும், இது காதில் ஏறுமா? வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, குளிச்சுட்டு மடியாக இன்றைக்கி பருப்பு சாம்பார் பொரியல் வைக்கிறேங்கிற பக்கத்து வீட்டில் மீன் வாங்கி இன்னொரு போர்ஷனில் வறுக்கிறா, அந்த நாத்தத்தில் இந்த நாத்தம் அடங்கமா? நம்ம வீட்டு வாசனை முடியாத, நல்ல வாசனையை பிடிக்க முடியல, ஊதுவத்தி ஏற்றி வச்சா அதுக்கு மேறி கொண்டு வாசனை வருது. நம்ம கேட்க நினைக்கிற நல்ல விஷயத்தை விட மோசமான விஷயம் காதில் விழுகிறது. வாயில் நல்லதாக இன்றைக்கி ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவோம், அம்பாளை பற்றி ரெண்டு பாட்டு பாடுவோம் நினச்சா பக்கத்து வீட்டுக்காரி வந்து வம்பு பேசுகிறா, அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, வாய் பேச முடியல. கால் கோவிலுக்கு போனோன்னு போகிறது, அங்கே போஸ்டர் ஒட்டியிருக்கா, இன்றே இப்படம் கடைசி, அட கோயில் அங்கே ஓடியா போது படத்துக்கு போவோம், தீர்ந்து போச்சு. அப்போது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம கண்ணோ காதோ மனசோ மூக்கோ வாயோ இல்லை, மனசு உள்ளதாக இருக்குது, ஐந்து செய்ய முடியல. அவன் முருகனை கேட்குறார், சூரனை கொன்ன சுப்பிரமணியா, என் மனசுக்கு இடம் தரக்கூடியது இல்லாமல் இந்த அஞ்சு புலன்களை என்னை ஒன்று கொடுத்தனக்காரன் கொடுமைப்படுத்துகிற மாதிரி காதொன்று கேட்க, வாயொன்று பேச, கண்ணொன்று பார்க்க இத்தனை துன்பப்படுத்துகிறதே, இதுக்கு எங்கே போய் நிம்மதி கிடைக்கும்? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. போ, அங்கே ஐந்து புலன்களும் அடங்கி போகுமா? போகும். முன்னெல்லாம் கோவிலை ஒட்டித்தான் குடிகள், அதைத்தான் சொன்னேன், திருவண்ணாமலை 50 வருஷங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ ரொம்ப வளர்ந்து போச்சு, இடம் அவ்வளோதான் இருக்கு. என்ன வளர்ந்து போச்சு? ஹோட்டல் ஜாஸ்தியாக போச்சு, தங்குகிற லாட்ஜ் ஜாஸ்தியாக போச்சு, துணிக்கடை ஜாஸ்தியாக போச்சு, பலகாரக்கடை ஜாஸ்தியாக போச்சு. ஏன்? அங்கே வர்ற கூட்டத்துக்காக வேண்டி இத்தனையும் பெருகுகிறது. முதல்ல ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்காக 10 குடுத்தனம் வரும், கோவிலுக்கு பூஜை பண்ணுறவர்,
அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறவங்க, மாலை கட்டி கொடுக்குறவன், கோயிலை பெருக்கிறவன், சாமி தூக்குறவன், இத்தனை பேர் வேணுங்க, அந்த குடும்பம் இருக்கும். அப்போ ஒரு கோவில் இருந்தால், ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட அதுக்கு இந்த 10 பேர் கண்டிப்பாக வேணும். 10 பேரோட குடும்பம் கோயிலை சுற்றி தான் இருக்கும், அங்கேயே அவங்களுக்கு வீடுகள் இருக்கும். அப்போ கோயிலை தழுவிய குடிகள், குடிகளுக்கு அந்த கோவில். ஆண்டவனுக்கு திருவிழாயே, என்னத்துக்கு மாரியம்மா பண்டிகை, எதுக்காக தேர், கடவுளுக்காக அல்ல. சும்மா இருக்கிற சாமியை தூக்கி தேரில் வச்சு தெரு தெருவாக இழுத்துட்டு போகிறது, அந்த சாமிக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லை. எதுக்காக? அந்த திருவிழா சமயத்தில் 10 பேர் பிழைப்பான். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், நீ திருவிழாவுக்கு இருக்கிற கடையில் ஒரு சின்ன மெழுகுவத்தியாவது வாங்கிட்டு வாடாம்பார் தன்னுடைய சிஷ்யர்களை. ஏன்னா அவன் அந்த ஒரு திருவிழாவில் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு வருஷம் சாப்பிடுவான். அதனால் கோவிலை ஒட்டி பல பேர் பிழைத்தார்கள். அந்த பல பேர் பிழைக்க பிழைக்க எங்களுக்கு படி இழக்கிறானேன்னு ஆண்டவங்கிட்ட பக்தி ஜாஸ்தியாச்சு. நாமே கோயிலுக்கு எப்போ போகிறோம்? கஷ்டம் வந்தால் தான் கோயிலுக்கு போகிறமே தவிர, லாபம் வந்தால் கோயிலுக்கு போக மாட்டோம். லாபம் வந்தால் ஜவுளி கடைக்கு போகலாமா, 30,000 வித்தா என்ன நகை கடைக்கு போகலாமா, டூர் போகலாமா, இதுதானே? கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு, ஆண்டவரே காப்பாற்று. கல்யாணம் ஒரே வருஷத்தில் குழந்தை பிறந்தால் சாமிக்கிட்ட யாரும் வேண்டிக்கிறது இல்லை. 2 வருஷம் ஆகிட்டா, ஐயா எனக்கு ஒரு குழந்தை கொடு. 16 வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டா யாரும் கவலைப்படுறது இல்லை. 25 வயசு ஆகிட்டா, ஐயோ என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இல்லையே, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையே. வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்கிற வரைக்கும் கவலை இல்லை. அவன் காலி பண்ண சொல்லிட்டானா வேறு வீடு கிடைக்கலையே, எனக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டேயா? எப்போ நமக்கு கஷ்டம் வருகிறதோ அப்போ தான் ஆண்டவனை பார்ட்னராக சேர்த்திக்கிறோம். நல்ல வசதி வந்தால் அதுக்கு பார்ட்னர் வேறு, தலைமையில் துணியை போட்டுட்டு போகணும், அவ்வளோதான். இதுவரைக்கும் மனிதர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஆரம்பித்தவன் எல்லாம் தலைமையில் துணியை போட்டான். ஆனால் ஆண்டவனை கூட்டு சேர்த்து கொண்டு செய்தவனுக்கெல்லாம் ஆண்டவன் தான் தலைமையில் துணியை போட்டுக்கிட்டானே தவிர இவன் வசதியாக தான் இருக்கான். என்ன அர்த்தம்? இவன் வசதி வந்தவொடனே கோயிலையே மறந்துடுறான், கோயிலையே மறந்துடுறான். திருப்பதி உண்டியில் கட்டுக்கட்டாக நோட்டு விழுகிறதுனா அத்தனை கள்ளப்பணம். வீட்டை வச்சா இன்கம் டேக்ஸ்காரன் பிடிப்பானே, கொண்டு அங்கே போட்டுடு, அங்கே போட்டுடு, அதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, முன்னெல்லாம் காசிக்கு திருப்பதிக்கு போனால் அதுக்கு பேர் யாத்திரைன்னு பேர். இப்போ டூர் போகிறேன், திருப்பதிக்கு டூர் போகிறோம், காசிக்கு டூர் போகிறோம். டூர் போகிறதுக்காக வேண்டியா கோயில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையே? கோவில் என்பது பொருட்காட்சி சாலை அல்ல. அந்த காலத்து மன்னாதி மன்னர்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி வைத்தார்கள் என்றால் அந்த ஆலயங்களை நீங்கள் பார்க்கணும், எல்லாம் கருங்கல் தான். தரை முழுக்க கருங்கல், கூரை முழுக்க கருங்கல், தூண்களெல்லாம் கருங்கல். அந்த கம்பியை வாங்கி இந்த சிமெண்ட்டை வாங்கி கட்டுறோம், கட்டி முடித்து 6 மாதம் கூட ஆகலை, செவுத்துல விரிசல் கட்ட. அப்படி விழுந்தால் தான் சார் கட்டடம் நல்ல கட்டடம். இன்னும் நல்லாவே விழுந்தால் அது ரொம்ப நல்ல கட்டடம். அதானே ரொம்ப நன்றி உள்ள கட்டடம். வெடிச்சுட்டு பார்க்குது, எங்கடா கான்ட்ராக்டரை காணமேன்னு. எந்த வீட்லேயாவது புதுசாக கட்டின வீட்டில் விரிசல் விழாத வீடு சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன். கிடையாது, கண்டிப்பாக ஒரு வீரல் விழுந்திருக்கும். கேட்டால் அது நல்லதுங்க, காற்றோட்டம். ஏன் கட்டுற அப்படி? ஏன் கட்ட? விரிசல் விழுந்தால் அது பெருசாகாதா? இல்லை. அதே மாதிரி முன்ன வீடு கட்டும் போதெல்லாம் 4 தலைமுறை 5 தலைமுறை அதில் வாழணும். நிறைய குழந்தைகள் பிள்ளைகள் வாழணும், அவன் ரிட்டையர்ட் ஆனால் வந்து இருக்கணும், கல்யாணம் கார்த்திகை. இப்போல்லாம் ஒன்றே ஒன்று. அதுவும் என்ன பண்ணுது? படிக்கிற வரைக்கும், +2 படிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா. +2 படித்து முடித்தா அப்பாவை வேண்டாம், அம்மாவை வேண்டாம், காலேஜுக்கு போனால் ஹாஸ்டல், அங்கேருந்து அப்படியே வேலை, வெளியூர் போயிடுறோம். நீ படிக்க வச்சல இந்த பணம் அனுப்புகிறேன், தீர்ந்து போச்சு. அதனால் இப்போ வீடு கட்டுறவன் யாருமே அது 50 வருஷம் இருக்கணும்னு நினச்சி கட்டுறதே கிடையாது. எந்த பையங்க எனக்கு அப்புறம் இங்கே வந்து குடியிருக்க போகிறான், என் காலம் முடிஞ்சால் இங்கே யார் வரப்போகிறாங்க, ஏதோ என் காலம் வரைக்கும் இருந்தால் சரி, அது 5 வருஷமோ 10 வருஷமோ இடிஞ்சு ஏந்தாத மாதிரியே விழுந்தால் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதானே? கோயில்கள் அப்படி நினச்சி கட்டலையே, யார் வரப்போகிறான்னு நினச்சி கட்டலை, எல்லாரும் வருவார்கள். கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டே தான் இருப்பான். அதனால் அரசர்கள் தங்களுடைய அரண்மனை காட்டில் ஆலயங்களை பிரம்மாண்டமாக கட்டினார்கள். அந்த கட்டினது மனிதனுக்கு நன்மை வரத்தக்க வகையில். இன்னைக்கு மூட்டு வலி இல்லாத ஆள் 1000 ஒத்தாருந்தா அதிசயம். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு பிடிப்பு. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு? காலில் செருப்பு போட்டுட்டு நடங்க, வீட்டுக்குள்ளேயே சாமி ரூம்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு நடங்க. செருப்பு போட்டுட்டு நடந்தால் கால் வலி சரியாக போயிடுப்பா, ஒன்றும் போகிற வழியே எனக்கு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் கருங்கல் தளம், அந்த கருங்கல் தளத்தில் நீங்கள் 12 பிரதர்ஷனம் பண்ண, 48 பிரதர்ஷனம் பண்ணால் காலை அழுத்தி அழுத்தி வச்சு நீங்கள் நடக்கிற போது, அந்த உள்ளங்காலுக்கு ப்ரெஷர் கொடுக்குற போது, மூட்டு வலி யாருக்குமே வந்ததில்லை.
உங்கள் வீட்லேயும் உங்கள் பாட்டனுக்கோ தாத்தாவோ யாராவது மூட்டு வலி வந்து படுத்துட்டு இருக்காங்களா? இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்து படுத்தவங்க இல்லை. ஏதோ வயசாகும், காய்ச்சல் வரும், குளிர் வரும், சாவாங்க. இந்த மாதிரி 30லையும் 20லையுமே ஹார்ட் அட்டாக் வந்தது, கேன்சர் வந்தது இல்லை. இந்த பேர் கூட தெரியாது. அப்போல்லாம் கேன்சருங்கிற பேர் கூட கிடையாது, மாரடைப்பே கிடையாது. பெரிய வியாதி மலேரியா காய்ச்சல் தான். அப்போ அந்த காலுக்கு நல்ல பயிற்சி. அதனால தான் முன்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போமா, கோயிலுக்கு போயிட்டு ஒரு 12 பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா, தினமும் 48 பிரதர்ஷனம் பண்ணு. ஒரு மண்டலம் கோயிலில் சுற்றிட்டு வா, பிள்ளையார் கோயிலில் சுற்று, சனீஸ்வரன் கோயிலில் சுற்று. எதுக்காக? சனீஸ்வரனுக்கோ பிள்ளையாருக்கோ லாபம் இல்லை, நம்ம கால்களுக்கு பலம் வர வேண்டும், அழுத்தம் வர வேண்டும். அதில் அதில் எப்படி சுத்த சொன்னார்கள் தெரியுமா? கையில் ஒரு பாத்திரம் நிறைய எண்ணெய், வழிய வழிய எண்ணெய், கொஞ்சம் வேகமாக நடந்தால் அந்த எண்ணெய் கீழே சிந்தும். நிறமாச கர்ப்பிணி வேற, நிறமாச கர்ப்பிணி பெண் கை நிறைய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு எண்ணெய் சிந்தாமல் வயிற்றுக்கும் அலுங்கல் இல்லாமல் எப்படி நடப்பாளோ அப்படி கோயிலை சுற்றுறோம். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஒரு வேடிக்கையை பார்க்கலாம். நான் ஸ்ரீரங்கத்துக்கு பேச போயிருந்தேன் ஒருத்தர் வீட்டில், அந்த மாமி குக்கரை வச்சா, ருப்படி கொஞ்சம் இரு வந்துடுறேன் ஓடினான், ஒரு 5 நிமிஷங்கள் திருப்பி வந்தா, குக்கரை இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சா, கொஞ்சம் இரு வந்துடுறேன். என்னத்துக்கு மாமி இப்படி ஓடி ஓடி போகிறீங்க? ஏதாவது பிரார்த்தனையான? இல்லை, பெருமாள் இந்த மண்டபத்தை விட்டு போயிடுவார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எந்த மண்டபத்தில் எப்போ இருப்பார்னு யாருக்குமே தெரியாது, அது ஒரு விசித்திரமான கோவில். ஓடுவாங்க, ஓடி போய் அவர் சுற்றி சுற்றி இப்படி இப்படி போட்டு உடனே ஓடி வந்துட வேண்டியது. இது எதுக்கு? தேவையே இல்லையே. இக்கரையை விட்டால் தான் நீங்கள் அக்கறைக்கு போக முடியும். இந்த நினப்பை விட்டு கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடணும். அதுக்காக தான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போ. நான் அதான் சொல்வேன், எங்கள் கோயிலுக்கு போகும்போது சாப்பிடலாமா? நல்லா சாப்பிட்டு போவோம். நல்லா பசி தாங்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு போ, காப்பி குடிச்சிட்டு போ, இல்லை ரெண்டு வாழைப்பழத்தை தின்னுட்டு போ. எதுக்காக இங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது? ஐயோ, கோயிலுக்கு போகிறப்போ சாப்பிடவே கூடாது, சாமி கோயிச்சுக்கும், உட்காந்துக்க வேண்டியது. அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது தலையில் பால் ஊற்றினா ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம், தயிர் ஊற்றினா ஒரு டம்ளர் தயிராவது குடிச்சிட்டு வந்திருக்கலாம், பஞ்சாமிரதம் போட்டால் ரெண்டு வாழைப்பழமாக தின்னுட்டு வந்தோம். இது யார் ஒன்றை போச்சோன்னா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஓம் வைத்தியே நினச்சிக்கிட்டு நீ சாமியை பார்க்கலன்னு யார் அடித்தா? நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போய் உட்காரு, உன்னால் பசி தாங்க முடியும். அந்த நினப்பு இல்லைன்னா போ, இல்லைன்னா நிம்மதியாக உன்னால் சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுட்டு போ, உட்காந்து நல்லா பார்த்து. வேறு நினப்பே இருக்கக்கூடாது. ஐயோ, கேஸ் அணைச்சேனோ இல்லையோ, எல்லாத்தையும் அணைச்சி கிணச்சி முடிச்சுட்டு போய்த்தோல, அப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அடுப்பை எரிய விட்டுட்டு எவ்வளோ போக மாட்டான், எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. வெளியே போனால் வீட்டு கவலை தான், கேஸ் அணைச்சோமா, லைட் ஆஃப் பண்ணமா, ஃபேன் ஆஃப் பண்ணமா, டிவி அணைச்சோமா, இதுதான். புருஷனுக்கு சோறு போட்டேனா, சமையல் அடுப்பில் மூடி வச்சேனா, அந்த கவலையெல்லாம் கிடையவே கிடையாது. கேஸ் அணைச்சேனா, டிவி அணைச்சேனா, ஃபேன் அணைச்சேனா, இதுதான். எனக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன், முடியல. நினைப்புகள் காரணம் என்ன? நம்ம எதையெல்லாம் வசதிகள் என்று பெருக்கி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் வாழ்வுக்கு கேடாக வந்து ஆண்டவன் நினைப்பை நம்மக்கிட்ட தூக்கி எறியுது. அதுக்காகத்தான் நீ ஆலயத்துக்கு போகிற போது ஆள் ஐக்கணும். அங்கே எப்படி வைத்தார்கள்? மேளம், மேள சத்தம், மணி சத்தம். அதை கேட்குற போது காது என்ன பண்ணுது? வேற ஒன்றையும் கேட்கறது இல்லை, இந்த மணி சத்தம் தான். அங்கே மலர் மாலைகள், ஆண்டவருக்கு போட்டிருக்கிற மலர் மாலைகள், அது வாசனை மூக்க பிடிக்குது. ஆஹா, என்ன கற்பூர வாசனை எப்படி இருக்குது நினைக்கிறோம். சத்தம் கேட்குற போது ஆ, மேள சத்தம் கேட்டால் எடுத்துகிட்டு மணி அடித்தாச்சு போகலாம். கண்ணுக்கு பார்த்தா அம்பாளுக்கு அழகாக இத்தனை காலம் தெரியப்பட்டால் பட்டு புடவை பார்க்குற போது யாருக்கு பொறாமல் வராது. அதே ஒரு பொண்ணு கட்டிகிட்டு போனால், இவன் இப்போ புருஷன் எங்கே வாங்கினானோ, என்ன கொள்ளையடித்தானோ, வைத்தறிச்சல். இன்னும் சில பேர் எனக்கு அந்த மாதிரி இல்லையே, அம்பாளுக்கு கட்டினா எனக்கு அந்த மாதிரி புடவை வேணும்னு கேட்காதடி, பாவம் பாங்க, சொல்ல மாட்டோம். அம்பாளுக்கு நகை போட்டால் அதை பார்த்து ரசிப்போமே தவிர அது எனக்கு வேணும் இவளுக்கு மட்டும் எதுக்கு நினைக்க மாட்டோம். அதே மாதிரி அங்கே நைவேத்தியம் பிரசாதம் கொடுக்குறபோது அதில் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா பார்க்க மாட்டோம். கையை நீட்டி சக்கரை பொங்கலோ புளியஞ்சாதமாக கொடுக்கும்போது அதை வாங்கி சாப்பிட்டு திருப்தியோடு வீட்டை செஞ்சால் 1000 குறை. அப்போ வாயும் அடங்குது, காதும் அடங்குறது, மூக்கும் அடங்குறது, கண்ணும் அடங்குறது, கால் கையும் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கு அங்கேயே. அப்போ இத்தனை அங்கங்கள் அத்தனையும் ஒடுங்குகிற போது அந்த ஆத்மா அங்கே லயிக்கும். இதெல்லாம் வேலை செய்யலைன்னா மனசு அங்கே வேலை செய்யும், இதெல்லாம் வேலை செஞ்சால் மனசு வேலை செய்யாது. அப்போ அந்த ஆத்மா லயிக்கக்கூடிய இடம் எதுவோ அதுதான் ஆலயம்.